நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. WhatsApp வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து கார் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து. சரி, உங்களோட கார் கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. டாடா இண்டிகா, ஃபோர்ட் எண்டவர், ஜாகுவார் XF, BMW X3, வோல்வோ V40, பென்ஸ் CLA, TJL அப்டேட் பண்ண, போர்ஷே மக்கன், ஆட்டோபயோகிராஃபி. ஸோ எனக்கு வந்து என்னோட காரில் டிராவல் பண்ணுறப்போ ஒரு பயங்கரமான பேட்டரி சார்ஜ் ஆகும். காருக்கு எப்படி சார்ஜ் ஆகுது அது மாதிரி. ஹெலிகாப்டர் வாங்க போதா பேசிக்கிறாங்களே, அதை பற்றி இந்த ப்ரைவேட் ஜெட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஐடியா? ஆ, இருக்கு. என்னென்ன ஷாப்பர் ரெண்டல் எடுத்து டிராவல் பண்ணுறேன். ஸோ ஃபியூச்சரில் ஸோ இப்போ இப்படி இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணுது நீங்கள் ஆரம்ப காலத்தில்? நம்ம பிறக்கிறப்போ ஏழையாகவே பிறந்திருக்கோம். இந்த உலகத்துக்கு போகிறப்போ ஏழையாகவே போகக்கூடாது. உனக்கு நீ உண்மையாக இருக்கியா, நீ செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கியா, போயிட்டே இரு, அவ்வளோதான். சரி, உங்களோட கார் கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன கலெக்ஷனை பற்றி கேட்ட மாதிரி இப்படி யோசிக்கிறீங்க? கலெக்ஷனை பற்றி தான் கேட்டேன், காரை பற்றி கேளுங்க. சரி, சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து 15 வருஷமாக இதெல்லாம் வெளியில் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்களா? இல்லை இல்லை, அதை வந்து நான் காமிச்சிக்க விருப்பம் இல்லை எனக்கு பெருசாக. ஓகே, அது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து கார் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு டாய் வாங்கினாலும் கூட கார் டாய் தான் வாங்குவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கின கார் வந்து டாடா இண்டிகா, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ட் எண்டவர், அதுக்கப்புறம் ஜாகுவார் XF. இது வந்து வேற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கு. ஆமாம், டாடா இண்டிகா, ஃபோர்டு, ஓகே, ஃபோர்டு வந்து ஜாகுவார், ஓகே. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் காரே இல்லையா, அதோட எக்ஸ்பென்சிவாக போயிட்டே இருப்போம். BMW X3, வோல்வோ V40, அதுக்கப்புறம் பென்ஸ் CLA, அப்புறம் வந்து XF கொடுத்துட்டு XJL அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் போர்ஷே மக்கன். ஸோ அடுத்தது ஆட்டோபயோகிராஃபி வரப்போகுது. ஸோ ஸ்லோவா எல்லா பிராண்ட்லேயும் ஒன்று ஒன்று வாங்கணும்னு ஆசை. இதை பார்த்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சமயக்கார ஒரு கேட்டரிங் பண்ணுறவங்க இது வாங்குறான்னு பொறாமல் பண்ணுறதா, இல்லை உங்கள்ட்ட வந்து கற்றுக்கிறதா அப்படின்னு எனக்கு ஒன்று. நான் வந்து ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறேன். ம், கண்டிப்பாக 24/7 நான் வந்து. ஆமாம், நான் கேட்டேன், நான் கூட உங்களை கேட்டேன். எனக்கு வந்து என்ன எனர்ஜினா, நான் வந்து என் உலகமே வந்து என்னோட கிச்சன், என்னோட வேலை, என்னோட ஆஃபீஸ் தான். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்குன்னு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க போகிறது ஜிம், மெடிடேஷன், இந்த புதுசாக கற்றுக்கிறது, ஹார்ஸ் ரைடிங், டான்ஸ் கிளாஸ், அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல. ஸோ ஜிம், மெடிடேஷன், ஓகே, ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்குறீங்களா? ஆமாம். அது எதுக்குண்ணா, சும்மா சினிமா ஒரு ஸ்கில்லா இருக்கு? ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிறப்ப அதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள், ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகுது. அப்படியா? ஆமாம். ஒரு 5,000 to 10,000 kilometers வந்து நான் சில சீசன் டைம்லாம் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சேஃப்டி முக்கியம். ஸோ ரெண்டு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஹைஎண்ட் காரில் தான் வந்து இன்னும் கம்ஃபர்ட் அதிகம், சேஃப்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம். ஸோ அதனால் அந்த சேஃப்டி வைஸ். ம், அப்புறம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம்? சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் வந்து சம்பாதிக்கிறது. பிடிச்சதை செய்யலாம், தப்பு இல்லை. இல்லை, ஹெலிகாப்டர் வாங்க போதா பேசிக்கிறாங்களே, அதை பற்றி இந்த ப்ரைவேட் ஜெட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஐடியா, விஷன் இருக்கா? ஆ, இருக்குது. என்னென்ன எனக்கு வந்து என்னோட டைம் வந்து ரொம்ப முக்கியம்.
என்னோட ஒரு மணி நேரம் ஆகட்டும், நான் இன்னும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்னோட ஒரு நிமிஷம் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, அந்த அந்த டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் இங்கிருந்து வந்து ஒரு தூத்துக்குடி ஒரு கல்யாணத்துக்கு டிராவல் பண்ணுறேன்னா, ஸோ இப்போ சென்னை வரேன்னா ஃப்ளைட் பண்ணி வந்துடுறேன். ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஃப்ளை பண்ணி ஃப்ளைட்லாம். இதுவே நான் வந்து ஒரு தமிழ்நாடுடைய ஒரு கிராமத்தில் ஒரு டீப்பான ஒரு செகண்ட் 2 டயர் சிட்டிக்கோ இதுக்கெலாம் நான் ட்ராவல் பண்ணணுன்னா எனக்கு ஃப்ளைட்டு அந்த டைமுக்கு இருக்காது இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் வந்து சாப்பர் ரெண்டல் எடுத்து ட்ராவல் பண்ணுறேன். சீரியஸ்லி? ஆமாம். ஸோ ஃபியூச்சரில் எந்தெந்த சிட்டிக்கு போயிருக்கீங்க அந்த ரெண்ட் எடுத்து இது வரைக்கும்? நான் வந்து ஏன்னா அந்த லேண்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு இடமே கொஞ்சம் அது இருக்கும். கோயம்புத்தூர் டு கொச்சின், ஓகே, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர் டு பாண்டிச்சேரி. என்னன்னா எனக்கு டைமை வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு வந்து ரொம்ப ட்ராவல்லையே 8 மணி நேரம் போயிட்டு திரும்ப நைட் டின்னர் முடிச்சுட்டு இம்மீடியட்டாக நைட் ட்ராவல் பண்ணலாம். என்னோட சேஃப்டி பார்க்கணும். ஸோ மெயினாக வந்து சேஃப்டி அண்ட் டைம் சேவிங். ஸோ அதுக்காக வந்து அந்த மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரே டேட்டில் 2 முக்கியமான வெட்டிங், நான் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு டைம்லையாவது நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து அதை அதுக்கு வந்து நான் அது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பட் நம்ம பிறக்கிறப்போ ஏழையாகவே பிறந்திருக்கோம். இந்த உலகத்துக்கு போகிறப்போ ஏழையாகவே போகக்கூடாது. இவர் பேச பேச ரச்சகன் படுத்துற மாதிரி நடப்புலாம் ஏறுது எனக்கு. இன்னைக்கே போய் என் ஏரியாவை எல்லாத்தையும் வாங்க போறேன். சீரியஸா? தயவு செஞ்சு இன்கேஸ் நீங்க பிரைவேட் ஜெட் வாங்கிட்டீங்கன்னா என்ன ஒரு ரவுண்ட் கூட்டு போங்க. அதனால சீரியஸா, ஏன்னா அந்த குக்வித் கோமாளி ப்ரோமோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரைவேட் ஜெட்ல டிராவல் பண்ணலாம் ஜாலியா வந்தேன். நீங்களும் தாமசார் மட்டும் தான் ஜெட்ல டிராவல் பண்ணீங்க. எங்களை ஏத்தி விட்டு அங்கிருந்து இறங்க வச்சு ஏமாத்திட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு எனக்கு ஒரு ஆசைகள்லாம். சரி, என்ன ப்ராமிஸ் கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர்ல கழிச்சு இது வந்து இட்ஸ் லக்ஸுரின்னு நிறைய பேர் நினைக்கலாம். நான் இதை கேட்கணும்னு வந்தேன். பார்க்குற பீப்புளுக்கு வந்து என்னடா இவர் இவ்வளோ பில்ட் அப்படி அது இது இவ்வளோ 15 கார்ன்றாரு, ஹெலிகாப்டர் ஒரு சும்மா கேட்டு அது ஆமாம் வாங்க போகிறேன் ஐடியா அப்படி வந்து மக்கள் வந்து என்ன அப்படி அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யார் எப்படி வேணாலும் நினைக்கலாம், ஓகேவா? பட் நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் முக்கியம். ஆஹா, ஓகே. நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட சேஃப்டி ஃபஸ்ட்டு. என்ன உங்களை டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமை வந்து நான் சேவ் பண்ணணும், கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணணும். கிச்சனில் ப்ரொடக்ஷன் அப்போ நான் உள்ளே கூட நிற்பேன், உள்ளே நிற்பேன். ஒவ்வொரு ஐட்டத்தையும் நான் வந்து பார்த்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் போய் கேரவனில் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நின்று அதுக்கு முன்னாடி என்னோடய ஹோம் ஒர்க் இன்றைக்கும் 22 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் அப்படி தான் நான் வந்து என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல். இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஆனாலும் நான் அப்படி தான் இருப்பேன். பட் அதுக்கு டீமை நான் ரெடி பண்ணுவேன். பட் ஆனால் எங்கெங்கெல்லாம் நான் என்னுடைய மேற்பார்வை இருக்கணுமோ அதில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுதான் முக்கியம். ஸோ நமக்கு என்ன வேணும் இப்போ? நான் வந்து இப்போ ப்ரைவேட் ஜெட் வச்சுக்கிற அளவுக்கு நீடு என்ன என்ன நீடு அப்படின்னா, அவ்வளோ கண்ட்ரியில் நம்மளோட பிஸ்னஸ் இருக்கணும், நினச்ச நேரத்துக்கு போயிட்டு வரணும். நடக்கும், இப்போ தானே யூஎஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம், நடக்கும். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கு, ஓகே, ஏர்கிராஃப்ட் இருக்கு, டைமுக்கு போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து மல்டிபிள் விசிட், நினச்ச நேரம் நம்ம போகணும் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பிஸ்னஸில் க்ரோ ஆகணும். சி, முதல்ல வந்து என்னென்னா ஒரு ஒரு சாப்பர் வாங்கணுன்னா 30 crores to 40 crores வருதுன்னு வைங்க, எல்லாருனாலையும் வாங்க முடியும். போய் விசாரிச்சு வந்துட்டீங்க போலயே. ஒரு ஃப்ளைட் வந்து டபுள் என்ஜின் வந்து 170 to 250 crores ஒரு ஃப்ளைட். அதையும் விசாரிச்சு, சேஃப்டியான ஃப்ளைட். ஆஹா, ஓகேயா? ஸோ அஃபோர்ட் பண்ண முடியும், ஓகேவா? பட் அந்த நீடு அவங்களுக்கு இருக்குதானுங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு சாப்பரில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த தகுதியை வளர்த்துக்கணும். நாளைக்கு நான் ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்கி அதை ஓன் பண்ணுற அளவுக்கு நான் வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குல்லப்பா, அதையே வந்து நம்ம அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ பார்க்குற பப்ளிக் வந்து என்னடா அவர் என்ன அப்படி இப்படி இப்படி ஃப்ளைட் அப்படின்னா நினைப்பாங்களே அவங்கள. ஓகே, பெஸ்ட் வந்து அவங்களாம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்க சி, மற்றவங்க என்ன வேணால் நினைக்கட்டுப்பா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கை, நம்ம யாரையும்
கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம நம்ம வாழ்க்கையை போகிறோம், நம்ம வழி இதுதான், நம்ம இப்படி போகிறோம், அது தப்பு இல்லையே, தப்பு இல்லை. ஸோ விமர்சனங்கள் வரும், பட் என் மனசாட்சிக்கு அது நான் வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ எந்த விமர்சனத்தையும் ஜென்ரலாக நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க? நான் வந்து விமர்சனங்கள் வந்து ஃபஸ்ட்டுலாம் ஒரு கமெண்ட் வந்தால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் எல்லாருக்குமே. ஆகும், கரெக்ட். இப்போ வந்து நான் அதை பேலன்ஸ் பண்ணிக்க பழகிட்டேன். ஓகே, அது வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம நம்ம ரஜினி சார் ஒரு கதை சொல்லியிருக்காருல்ல, ஒரு தவளை வந்து மலை மேலே ஏறிச்சோமா, அதில் மூணு தவளையில் ஒரு தவளை வந்து ஜெயிச்சிருச்சு. அந்த தவளைகிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் எப்படி ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு. அந்த தவளை காது கேட்காது, ஏன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரே உன்னால் முடியாது அப்படின்னு ஒரு கூட்டமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ரெண்டு தவளை கீழே விழுந்துருச்சு. நீ அந்த ஒரு தவளை மட்டும் காதலையே போட்டுக்க கூடாதுப்பா. சோ விமர்சனங்கள், விமர்சனா குறிப்பா இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நம்ம காதலையே போட்டுக்காம இருந்தோம்னா நம்ம லைஃப் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கும். அதுதான் அண்ணா சொல்ல வர விஷயம். வெரி குட், வெரி குட். நல்ல விஷயத்தை கேளுங்க, எடுத்துக்குங்க. நல்ல சஜஷன்ஸ் இருந்தா எடுத்துக்கணும், நல்ல ஃபீட்பேக் இருந்தா அதை பார்த்துட்டு இது பண்ணிக்கணும். பண்ணுங்கிற அவசியமே இல்ல. உனக்கு நீ உண்மையா இருக்கியா, நீ செய்யற வேலைக்கு உண்மையா இருக்கியா, போயிட்டே இரு, அவ்வளவுதான். கலாஸ், ஓகே, வெரி குட். சரி, இப்போ உங்களோட விஷன்னா என்ன? இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஓகே மாதம்பட்டி ரங்கராஜ், அது வந்து எதர் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் ஆகட்டும், இல்லை சினிமா சைட் ஆகட்டும், இல்லை கேட்டரிங் சைட் ஆகட்டும், என்ன விஷன் உங்களுக்கு இருக்குது இப்போதைக்கு? இன்னும் ஒரு அஞ்சு இல்லை ஒரு பத்து வருஷத்தில் என்ன ஆகணும், இல்லை என்ன எப்படி ஆக்கணும் எல்லாத்தையும்? எங்கள் அப்பா வந்து கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பித்தப்போ தனி மனுஷனா, ஒரு கையில் சட்டுக்கோ மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி சட்டுகத்தை எடுத்துகிட்டு வேலைக்கு போனார். இன்றைக்கி 3000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்த 10 வருஷத்தில் ஒரு 25,000 பேருக்கு வேலையை கொடுக்கணும். கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு யுஎஸ்ல வந்து ஒரு 25 பேர் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கிச்சனில் 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் மட்டும். ஸோ அடுத்து பெங்களூர் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 300-400 பேர் அதில் எம்ப்ளாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் இருக்குது, நடக்கும், நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ விஷன்லாம் சொல்லி இவ்வளோதான் விஷயங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன், நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இப்படி இருக்கும், பட் கண்டிப்பாக வந்து நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணது நீங்கள் ஆரம்ப காலத்தில், இல்லை ஒரு கேட்டரிங் பண்ணிட்டு இருந்தப்போ என்னடா இப்படி பேசிட்டாங்களே, இல்லை இப்படி ஒரு நினைச்சிட்டாங்களே அப்படின்னு அப்படி ஏதாவது இருக்கா? முன்னாடி சில பேர் பேசியிருக்காங்க, பட் என் காதுக்கு வர மாதிரி எல்லாம் கேட்டிருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு சமையல்காரன், இவன் வந்து இவ்வளோ இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டிருக்கிறேன், சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து என்னென்னா, ஹூ ஸ்டார்டட் திஸ் லைக் ஆஃப்டர் சமையக்காரன் சமையக்காரன்? இப்போ வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் போனது நம்மளோட ப்ரீவியஸ் ஓகே, அவங்க சொல்லினா சொல்லிட்டு போகிறாங்கப்பா, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்பா அந்த சைடு. பட் இதை ஒரு பிராண்டாக ஏன்டா சமையக்காரன், அது ஒரு சாதாரண, அதுவும் ஒரு ப்ரொஃபஷன், அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன், மக்கள் எல்லாருமே லவ் பண்ணுறது அந்த சமையலுங்கிற ஒரு விஷயம், சாப்பாடுங்கிற விஷயம், அதை வந்து ஒரு பிராண்டாக ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து யாருடைய ஒரு முடிவு? இல்லை இது முடிவெல்லாம் கிடையாது, முடிவு இல்லை. யார் அதை ஸ்டார்ட் பண்ணது? சின்ன வயசில் வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சூப்பராக சமைச்சாலும் சமையல்காரங்கிறது தான் எல்லாரும் இந்த ட்ரீட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம்ல சின்ன வயசுலேருந்து. ஸோ அது ஏன் வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு மட்டும் இப்படி ஒரு மாதிரி லோவாக பார்க்குறாங்க? எடுத்துட்டு போயிருக்கீங்க. முதுகு தேய்க்கவா, அது கூடாது, இது தாங்காது. இந்த பாட்டுக்கே தெரியல, நீங்க அடுத்து ஒரு பாட்டு இருக்கு, மான் குடி மன்னார் குடி மச்சான் என் கைய புடி. எல்லாம் யாரா அப்படி கேள்வி கேட்க சொன்னது? நான் இல்லைண்ணே, மகந்தி சர்க்கஸ் சும்மா இருக்காம ஓட்டில பாத்துட்டு வந்து உளறிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் லைன் இல்ல தெரியுமா? அப்படியா? உங்களுக்குன்னே ஸ்பெசிபிக்கா வீடியோல வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க.
நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். AVR ஸ்வர்ண மஹால் ப்ரீ புக் 1 கிராம் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் கெட் 2 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ. திஸ் ஆஃபர் இஸ் ஒன்லி ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.